கொல்கத்தா அணிக்கு எதிரான நேற்றைக்கு போட்டியில் சிஎஸ்கே அணியானது 49 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணியானது கான்வே ரஹேனா மற்றும் சிவம் தூபேவின் அபார ஆட்டத்தால் 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 235 ரன்களையும் விளாசியது. இதனையடுத்து கொல்கத்தா அணியானது 20 ஓவர்களில் 186 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதனால் சிஎஸ்கே அணியானது 10 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த வெற்றி குறித்து சென்னை அணியின் கேப்டன் தலதோனி அவர்கள் பேசுகையில், ஈடன் கார்டன் மைதானத்தில் ஏராளமான ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரவளித்து உள்ளனர். இந்த முறை சிஎஸ்கே அணியின் ஜெர்சியில் வந்த அனைத்து ரசிகர்கள் அடுத்த முறை கொல்கத்தா அணியின் ஜெர்சியில் தான் வரப்போகிறார்கள். எனக்கு ஃபேர்வெல் கொடுப்பதற்காக இப்படி மஞ்சள் நிற ஜெர்சியில் ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி. வேகப்பந்து வீச்சாளர்கள் தங்களின் பணியை ஸ்பின்னர்கள் மிடில் ஓவர்களிலும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். இன்றைய போட்டியில் ஒரு பக்கம் பவுண்டரி அருகிலும் இன்னொரு பக்கம் பவுண்டரி எல்லை நீளமாகவும் இருந்தது. அதனால் பவர் பிளே ஓவர்களிலேயே நாங்கள் விக்கெட்டை வீழ்த்தி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். கொல்கத்தா அணியில் அதிகளவில் பவர் ஹிட்டர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் எதிரணிக்கு கூடுதல் மரியாதை கொடுக்க வேண்டும். 20 ஓவர்கள் முடியும் வரை கிரிக்கெட்டில் எதுவும் முடியவில்லை என்பதே உண்மை. எப்போதும் காயமடைந்த வீரர்களால் நாம் சோகமடைய தேவையில்லை. அவர்களின் பணிகளை செய்ய தயாராக இருக்கும் இளம் வீரர்களை கண்டறிய வேண்டும். சிஎஸ்கே அணியில் அனைத்து இளம் வீரர்களும் சிறப்பாக விளையாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. சிஎஸ்கே அணியின் மலைப்பயிற்சியில் பேட்டிங் செய்ய வாய்ப்பளித்ததற்கு முன்பாக அவர்களின் திறமையை அறிந்து வைத்திருப்போம். ரஹேனாவுக்கு நாங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துள்ளோம் என்றும் அவருக்கு தேவையான பொசிஷனை கொடுத்திருக்கின்றோம். ஒரு அணியாக செயல்படும்போது சில வீரர்களின் தங்களின் இடத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அணியின் வெற்றிக்கு பங்களிக்க வேண்டும். அதுதான் சிஎஸ்கே அணியில் நடந்திருக்கிறது என்றும் கூறினார். மேலும் பேசிய தலதோனி அவர்கள், கேகேஆர் அணி ரசிகர்கள் கேகேஆர் அணி சொந்த மைதானத்தில் விளையாடும் பொழுது தயவு செய்து கேகேஆர் அணிக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்றும், என் மீதுள்ள பாசத்தால் சொந்த அணியை ஆதரவு கொடுக்காமல் விட்டுறாதீங்க என்று தலதோனி அவர்கள் பேசியிருந்தார். அதாவது தனக்கு கிடைக்க வேண்டிய புகழாக இருந்தாலும் வேண்டாம் என்று எதிரணியின் நன்மைக்காக பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.